கொட்டும் மழையிலும் அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் நடைபயிற்சி மேற்கொண்டார். தமிழ்நாடு முழுவதும் சர்க்கரை நோய் மற்றும் உயர் இரத்த அழுத்தம் தொடர்பான நோய் பாதிப்புகளை குறைக்கும் விழிப்புணர்வு திட்டமான சுகாதார நடைபாதை என்ற திட்டத்தை பெசநகரில் அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் தொடங்கி வைத்தார். பின்பு இந்த திட்டத்தின் சிறப்பு கல்வெட்டினை அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் திறந்து வைத்ததுடன் காணொலி காட்சி வாயிலாக 37 மாவட்டங்களில் நடப்போம் நலம் பெறுவோம் திட்டத்தினை தொடங்கி வைத்தார். இதையடுத்து முத்துலட்சுமி பூங்காவில் இருந்து கடற்கரை சாலை வரை 8 கிலோமீட்டர் வரையிலான நடைபாதை திட்டத்தின் ஒரு பகுதியாக கொட்டும் மழையிலும் அவர் நடைபயிற்சி மேற்கொண்டார். பின்னர் மேடையில் பேசிய அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் கொட்டும் மழையிலும் தன்னுடன் பங்கேற்று நடைபயிற்சி மேற்கொண்ட அனைவருக்கும் நன்றி தெரிவித்தார். இந்த திட்டத்தினை மக்கள் இயக்கமாக செயல்படுத்த வேண்டும் என்றும் அவர் கேட்டுக்கொண்டார். சென்னையில் மட்டுமல்ல, தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அனைத்து மாவட்டங்களிலும் இதை ஒரு மிகப்பெரிய ஒரு மக்கள் இயக்கமாக பொதுமக்கள் நீங்கள் அத்தனை பேரும் இந்த வசதியை பயன்படுத்தி இதை சிறப்பாக செயல்படுத்துமாறு நான் கேட்டுக்கொண்டு இந்த வாய்ப்புக்கு என்னுடைய நன்றியை தெரிவித்து இந்த நிகழ்ச்சியிலே பங்கு பெற்ற உங்கள் அத்தனை பேருக்கும் மீண்டும் மீண்டும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்து வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகின்றேன். நன்றி. பின்னர் பேசிய அமைச்சர் மா சுப்பிரமணியன் மக்கள் நல்வாழ்வுத்துறையின் இன்னுயிர் காப்போம் திட்டம் உள்ளிட்ட 6 சிறப்பு திட்டங்கள் ஏற்கனவே உள்ள நிலையில் 7வது சிறப்பு திட்டமாக நடப்போம் நலம் பெறுவோம் திட்டம் துவங்கப்பட்டிருப்பதாக தெரிவித்தார். தமிழ்நாட்டில் மட்டுமல்ல, உலகம் முழுவதும் இன்றைக்கு நோய் எதிர்ப்பு சக்தி குறைந்து வருகிற நிலையில், பல்வேறு வகையான வைரஸ் தாக்குதல்கள் தொடர்ந்து கொண்டிருக்கிற நிலையில், உலகமே பெரிய அளவில் பேரிடர் பயத்தால் சிக்கி தவிக்கிற நிலையில் ஒவ்வொருவருமே தங்களுடைய உடல் நலத்தை பாதுகாத்துக் கொள்வது என்பது உடற்பயிற்சியின் வாயிலாக மட்டும்தான் என்பது இன்றைக்கு நிதர்சனமான உண்மை. பெசநகர் கடற்கரையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் திமுக எம்பிக்கள் தமிழச்சி தங்கப்பாண்டியன், கனிமொழி சோமு, மாநகராட்சி மேயர் பிரியா உள்ளிட்டவர்கள் பங்கேற்றனர். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.